ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி வெண்கலப் பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் மகளிருக்கான வெல்டர் வெயிட் 69 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் லவ்லினா களம் கண்டார். இவர் காலிறுதி சுற்றில் சீன தைபே வீராங்கனை சென் நின்னுடன் மோதினார். இதில் ஆரம்ப முதலே தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தி விளையாடினார் லவ்லினா. இதனால் முதல் சுற்றில் அவருக்கு ஆதரவாக 3 நடுவர்கள் புள்ளிகளை வழங்கினர். இரண்டாவது சுற்றில் 5 நடுவர்களின் புள்ளிகளையும் பெற்று லவ்லினா அசத்தினார். தொடர்ந்து 3 சுற்றுகள் முடிவில் 4-1 என்று வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி சாதித்தார். அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியதன் மூலமாக வெண்கலப் பதக்கத்தை லவ்லினா உறுதி செய்துள்ளார். குத்துச்சண்டை போட்டியை பொறுத்தவரை அரையிறுதிக்கு தகுதி பெற்றாலே பதக்கம் கிடைக்கும். இதனால் நடப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கான 2வது பதக்கம் உறுதியாகியுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய அரையிறுதி போட்டியில் துருக்கி வீராங்கனை புசைனாசுடன் பலப்பிரட்சியை நடத்தவுள்ளார். இவர் 2018 உலக சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். எனவே அரையிறுதியில் லவ்லினாவுக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. இதற்கிடையில் ஒலிம்பிக் குத்துச்சண்டை காலிறுதியில் லவ்லினா விளையாடிய நேரலை காட்சியை அசாமில் உள்ள அவருடைய சொந்த ஊரில் குடும்பத்தினருடன் ஏராளமானோர் டிவியில் கண்டு களித்தனர். போட்டியில் லவ்லினா வெற்றி பெற்றதும் அவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். காலிறுதியில் வெற்றி பெற்ற போதும் இறுதிப் போட்டிதான் தன்னுடைய இலக்கு என்று லவ்லினா தெரிவித்துள்ளார். மேலும் குத்துச்சண்டையில் மேரிகோம் தான் தனக்கு முன்மாதிரி என்றும் அவர் தற்போது தங்களுடன் இருப்பது பெருமையாக உள்ளதாகவும் கூறினார். मतलब ओलंपिक मेडल जीत पाई हूँ ये नहीं बोल सकती, लेकिन मतलब मुआथाई ने थोड़ा बहुत तो हेल्प किया था जब मैंने बॉक्सिंग स्टार्ट किया था, क्योंकि वहां पे 1-2 पंच था, मैं उसी को सीख के, क्योंकि मैं पहले जब नेशनल खेला था उसमें मैंने बॉक्सिंग का कुछ नहीं सीखा था, मुआथाई में जो कुछ पंच था उसी को मार के मैंने चैंपियन बना था पहला नेशनल मेरा। குத்துச்சண்டையில் 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் விஜேந்தர் சிங்கும் 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் மேரிகோமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தற்போது ஒலிம்பிக் வரலாற்றில் 3வது நபராக லவ்லினா பதக்கம் வெல்வது உறுதியானதை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் பதக்கத்தின் வண்ணம் மாறுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. மகளிர் குத்துச்சண்டை என்றாலே மேரிகோம் தான் நாம் நினைத்துக் கொண்டிருந்த இந்தியர்கள் தற்போது புதிய பெயர் ஒன்றையும் உச்சரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதுதான் லவ்லினா. டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கான 2வது பதக்கத்தை உறுதி செய்திருக்கும் இவர் யார்? 1997ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அசாமின் கோலாகட் மாவட்டத்தில் பரோமுகியா என்ற குக்கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் லவ்லினா போர்ஹோகென். சிறுவயது முதலே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் ஆர்வமுடன் பங்கேற்ற லவ்லினாவிற்கு குத்துச்சண்டை மீது காதல் பிறக்க காரணம் முகமது அலி. அவர் குறித்த கதைகளை தனது தாயாரிடம் கேட்டு குத்துச்சண்டை மீது ஈர்ப்பு கொண்டு பயிற்சி பெறத் தொடங்கினார். குறிப்பாக அவரது இரட்டை சகோதரிகள் தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்றது அவருக்கு ஊக்கமளித்தது. தொடக்கத்தில் தனது கிராமத்தில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி குத்துச்சண்டை பயிற்சிகளை லவ்லினா மேற்கொண்டார். 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற மேரிகோம் பதக்கம் வென்றதால் மூலைமுடுக்கெல்லாம் இளம் வீரர்களை தேடி மத்திய அரசு பயிற்சி அளிக்க தொடங்கியது. அப்போது பயிற்சியாளர் பதுபோராவின் கண்ணில் தென்பட்டுள்ளார் லவ்லினா. இதையடுத்து இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களில் ஒருவராக திகழ்ந்தார். தனது தீவிர முயற்சியால் 2017 ஏசியா சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் களம் கண்டு வெண்கலம் வென்று கவனம் ஈர்த்தார். 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டுகளில் நடந்த உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வெல்டர் வெயிட் பிரிவில் வெண்கலத்தை முத்தமிட்டார். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசியா உசியானியா குத்துச்சண்டை போட்டியில் உக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தி டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் அசாமிலிருந்து ஒலிம்பிக்கிற்கு தேர்வான முதல் வீராங்கனை என்ற சாதனையை லவ்லினா நிகழ்த்தியுள்ளார். குத்துச்சண்டை போட்டியில் அசத்தி வரும் லவ்லினாவை கௌரவிக்கும் வகையில் 2020 மத்திய அரசு அர்ஜுனா விருது வழங்கியது. ஒலிம்பிக் போட்டியில் அசாமை சேர்ந்த ஒருவர் கூட இந்தியாவிற்கு இதுவரை பதக்கம் வென்று கொடுத்ததில்லை என்ற குறை இருந்து வந்தது. மேலும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மேரிகோம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியை தழுவி வெளியேறினார்.
ஆனால் தற்போது அரையிறுதிக்கு முன்னேறிய லவ்லினா வெண்கலப் பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். இதனிடையே அசாம் அரசியலில் எப்போதும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் கூட லவ்லினா வெல்ல வேண்டும் என மக்களோடு சேர்ந்து சைக்கிள் பேரணி சென்றனர். அசாம் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ள 23 வயதான லவ்லினா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக 2வது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். கொரோனா முதல் அலையின் போது தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி அதிலிருந்து மீண்டு வந்துள்ள லவ்லினா குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் புதிய நம்பிக்கையாகவும் உருவெடுத்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான பி வி சிந்து அரையிறுதியில் அடியெடுத்து வைத்துள்ளார். 2016 ஆண்டில் நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக்கில் சிந்து வெள்ளி வென்றதால் நடப்பு டோக்கியோ ஒலிம்பிக்கில் சாதிப்பார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இதை வைப்பிக்கும் வகையில் தொடர்ந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள பி வி சிந்து 4வது இடம் வகிக்கும் ஜப்பானின் அகானே யமகுச்சியுடன் மோதினார். இதில் ஆரம்பம் முதலே ஆக்ரோஷமாக ஆடிய சிந்து பாயிண்டுகளை குவித்தார். இதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் யமகுச்சி தடுமாறினார். இருப்பினும் சொந்த மண்ணில் களம் கண்ட யமகுச்சி 2வது செட்டில் கடும் நெருக்கடி கொடுத்தார். முடிவில் 21-13 மற்றும் 22-20 என்ற நேர் செட்களில் சிந்து வெற்றி பெற்று அரையிறுதியில் அடியெடுத்து வைத்தார். குறிப்பாக நடப்பு தொடரில் ஒரு செட்டை கூட இழக்காமல் சிந்து வெற்றி நடை போட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து அரையிறுதி சுற்றில் சீன தைபே வீராங்கனை தாய் சூ யிங் உடன் சிந்து பலப்பரீட்சை நடத்த உள்ளார். 2016 ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் நாக் அவுட் சுற்றில் தாய் சூவை சிந்து வீழ்த்தியிருந்தார். இதனால் நடப்பு தொடரிலும் அவருக்கு எதிராக முத்திரை பதிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி தொடரில் இந்திய அணி 4வது வெற்றியை பதிவு செய்து காலிறுதி